ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கரை வச்சு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது, அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்தி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சுடு தண்ணி நல்லா தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் மீல் மேக்கரை போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. அந்த தண்ணியோட சூடு உங்கள் கை வைக்கிற அளவுக்கு ஆறணும். அந்த அளவுக்கு ஆறிடுச்சுன்னா அந்த மீல் மேக்கர்லேருந்து எக்ஸ்ட்ரா வாட்டரை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உடனே பிழியணும், ஒரு 10 நிமிஷத்துலேயே பிழியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு சில்லுன்னு வேறு தண்ணியை வச்சுட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஊறினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, நான் அன்னாச்சிப்பூவோட இதழ்கள் தான் எடுத்திருக்கேன், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நான் கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ எதுவுமே சேர்க்கல, ஏன்னா நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்ததுனால நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா வந்து சிட்டிக்கை அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து எல்லாத்தையும் 1 சேர கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் குக் ஆனதும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 சேர வந்து கிளறி விட்டுட்டு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். 1-2 நிமிஷத்துலேயும் நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த பிரியாணிக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியோட அளவு 300 கிராம். தண்ணியில 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாத நிதானமாக வந்து நல்லா 1 முறை கிளறி விட்டுக்கோங்க. இது மேலேயே வந்து நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். என்னுடைய பாஸ்மதி அரிசிக்கு நான் 4 விசில் விட்டுருக்கேன். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா 1 முறை கிளறி விட்டுட்டு ரைத்தாவோட பரிமாறினிங்கன்னா அருமையான சுவையில் மீல் மேக்கர் பிரியாணி தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.